ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு வாணியில கும்பமேளாவை பத்தி சொல்லியிருக்காரு. வருஷ வருஷம் மனுஷங்க வந்து தீர்த்த யாத்திரை போயிட்டு தான் இருக்கிறாங்க. 12 வருஷங்களுக்கு ஒரு முறை கும்பமேளா அப்படின்னு ஒரு விசேஷமான ஒரு புனித நீராடல் அப்படின்ற ரீதியில இந்த ஹரித்துவார் அந்த பக்கம் எல்லாம் நிறைய கங்கையில முழுகிறதுன்னு ஒரு கொள்கையை வச்சுட்டு இருக்காங்க. கும்பமேளா அப்படின்னா என்ன? கும்பம்னிய வச்சாங்க, மேளம்னா சந்திக்கிறது. கும்பம் சந்திக்குதா? அங்க என்ன சந்திக்குது? கும்பமேளால என்ன சந்திக்குது? நதியும் கடலும் சங்கமம் ஆகுது, நதியும் நதியும் சங்கமம் ஆகுது. அதுதான் மேளன்னு சொல்றது. பக்தி மார்க்கத்துல நதிகள் கூடும் இடம் நம்ம கூட சொல்றோம் இல்லைங்களா, கூடல். மதுரையை கூட கூடல் மாநகரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதாவது நதிகள் சங்கமம் இல்ல சாகர சங்கமம், நதியும் கடலும் சங்கமிக்கிறது. இப்படிப்பட்ட இடங்கள்ல ஹரித்வார் அந்த மாதிரி இடங்கள்ல நிறைய சங்கமம் நடக்கும். அதை வந்து மனுஷங்க பாவம் முக்தி அடைவோம் அப்படின்னு நம்புறாங்க. ஆனா முழுகி எழுந்தவங்களுக்கு பாவம் முழுக்க போயிடுச்சா? நம்பிக்கையை செக் பண்ணாங்களா யாராச்சும்? இப்ப பாவக்கணக்குன்னு ஒண்ணு இருந்தா அதுக்காகத்தான் நமக்கு துக்கம் அசாந்தி ஏற்படுது அப்படின்னு எல்லா தர்மமும் ஒத்துக்குது. கர்மா கர்ம வினை, தீய கர்மா நற்கர்மா நற்செயல் தீவினைன்னு சொல்றோம் இல்லையா, அதனாலதான் மனுஷனுக்கு துக்கமும் சுகமும் ஏற்படுது. துக்கமும் சுகமும் பிற தர வாரா அப்படின்ல சொல்றாங்க. இப்ப வந்து பாவ கர்மங்கள் எல்லாமே அந்த நதியிலேயோ இல்ல அந்த கும்பமேளாவிலேயோ ஸ்நானம் பண்றதுனால எல்லாமே தீர்ந்துருச்சா? அவங்களுக்கு அதுக்கப்புறம் துக்கமே வரக்கூடாது இல்லையா? எத்தனை பேரு கும்பமேளா யாத்திரைக்கு போயிட்டு வாபஸ் வரும்போது விபத்துல சிக்கி கை கால் இழந்தவங்க, நிறைய தொந்தரவுகளானவங்கள நம்ம பார்க்கிறோம், கேள்விப்படுறோம், மெசேஜ்ல கேட்கிறோம், நியூஸ்ல. அப்ப என்ன அதுக்கு அர்த்தம் என்ன? அதாவது பிரளய காலத்துல புராணத்தினுடைய படி பிரளய காலத்துல இறைவன் வந்து முக்கியமான உயிர்களை ஒரு விதை வடிவமா ஒரு கும்பத்துல சேகரிச்சாரு. அந்த கும்பம் அந்த பிரளயத்துல விடப்பட்டது. அப்படியே அந்த ஊழி வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரளய கால ஊழி. அந்த ஊழி வெள்ளத்துல அந்த விதைகள் உயிர்கள் அதெல்லாமே சேமிக்கப்பட்டு அந்த வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டே போச்சு. இதுதான் பைபிள்ல அவங்க ஒரு கப்பல், கப்பல்ல எல்லா முக்கியமான ஒரு ஜோடி நோவாவினுடைய காலத்துல நடந்தது. அந்த கப்பல்ல ஏத்திக்கிட்டு போனாங்க, இந்த ஊழி பெருவெள்ளம் வந்தது, முழு பூமியுமே அந்த பிரளயத்துல மூழ்கிடுச்சு. எதுவுமே இல்லை, வெறும் ஆகாயம், மேல கீழே வெறும் தண்ணி, அவ்வளவுதான். பூமின்றது எதுவும் கிடையாது. அப்படி ஆயிடுச்சு. நோவாவினுடைய படகு மட்டும், அதாவது அந்த கப்பல் மட்டும்தான் அதுல மிதந்துட்டு வந்தது. அதுக்குள்ள பத்திரமா இறை நம்பிக்கையாளர்கள் ஒரு ஜோடி இருந்தாங்க, மிருகங்கள் பறவைகள் எல்லாம் இருந்தது. நோவா ஒரே ஒரு பறவையை மட்டும் வெளியே அனுப்பிச்சாரு. இந்த பறவை அப்படியே சுத்திட்டு உள்ள வந்துருச்சு. ஏன்னா அது வந்து உட்கார்றதுக்கு இடம் இல்லை, எங்க பார்த்தாலும் பிரளய தண்ணீர் இருந்தது, உள்ள வந்துருச்சு. கொஞ்சம் காலம் கழிச்சு திரும்ப ஒரு பறவை விட்டார். அந்த போன பறவை திரும்ப வரல. அப்ப நினைச்சாரு வெளியே வந்து தண்ணி எல்லாம் வடிஞ்சிருக்கும், அதனால இந்த பறவைக்கு உட்கார ஏதோ இடம் இருக்கு, அதனாலதான் அது திரும்பி வரல அப்படின்னு நினைச்சு அந்த கப்பலை அவர் திறந்து எல்லா உயிரினங்களும் வெளியேறினாங்க. அதுல இருந்து ஒரு மலைப்பகுதியில
அந்த கப்பல் நின்றுகிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு இன்னொரு மக்கள் வாழ்க்கை ஆரம்பிச்சது அப்படின்னு பைபிள் சொல்லு. ஆதாம் காலத்துல ஒரு கட்டம், நோவா காலத்துல இன்னொரு கட்டம், மனித உயிர்கள் வளர்ச்சி அப்படின்னு பைபிள் சொல்லு. இந்து தர்மத்திலையும் அப்படிதான் சொல்றாங்க. அந்த கும்பம் அப்படியே அந்த தண்ணியில மிதந்துகிட்டே போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல போயிட்டது, ஒரு ஒரு பொருளுக்கு இடிச்சு அந்த கும்பம் உடஞ்சிருச்சு. அப்ப அங்கிருந்துதான் எல்லா உயிர்களும் திரும்பவும் வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு உலகம் முழுக்க வியாபகமாய் இருக்கு அப்படின்னு ஹிந்து தர்மம் சொல்லுது. அந்த இடத்த தான் கும்பகோணம்னு சொல்றது, அங்க இருக்கிற ஈசனை தான் கும்பேஸ்வரர்னு சொல்றதுன்னு ஹிந்து தர்மம் சொல்லுது. அது உயிர்கள் அங்கிருந்துதான் திரும்பவும் பயணப்பட்டாங்க இந்த வாழ்க்கை பயணத்துல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு வாழ்க்கை சீராகணும் அப்படின்னு சொன்னா ஆத்மாக்கள் பரமாத்மாவை சந்திக்கணும், மேலா சந்திப்பு. கும்பம்னா அதுல ஒரு பொருள் நிறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். இப்ப நாம வந்து 63 பிறவியா பல விஷயங்களை ரொம்பவே நாம வந்து நிறைச்சு வச்சிருக்கோம். துவாபர கலியுகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் நிறைச்சு வச்சிருக்கோம். எல்லாமே விக்ரமா தான். அதுக்கு முன்ன எந்த கர்மாவுக்கும் பலன் கிடையாதான்னா இல்லை. திரேதா யுகத்திலையும் சத்யுகத்திலையும் எந்த ஆத்மாவுக்கும் கர்ம பலன் கிடையாது. நற்கர்மமும் செய்யல, தீய கர்மமும் செய்யல அவங்க. அதாவது புண்ணியம் பாவம் ரெண்டுமே செய்யல. புண்ணியம் செய்யலையான்னா ஆமா, அதாவது சொல்வாங்க இல்லையா, கொடுப்பார் இல்லை கொள்வார் இன்மையால் அப்படின்லாம் சில ராஜாக்களினுடைய ராஜ்யத்தினுடைய மகிமையை சொல்லும் போது புலவர்கள் அப்படி எழுதுவாங்க. ஒரு நாட்டுல யாருமே யாருக்குமே எதுவுமே கொடுக்கறதே இல்லை, ஏன்னா அங்க வாங்குறவங்க யாருமே இல்லை, அவ்வளவு வளமையா இருந்தது அந்த நாடுன்னு சொல்வாங்க. அந்த மாதிரி கொடுப்பாரும் இல்லை கொள்வாரும் இல்லை சொர்க்கத்துல, நல்லதும் ஆகட்டும் தீயதாகட்டும். ஏன்னா இப்ப வந்து ஒருத்தர் இருக்கிறான் ஒருத்தர் இல்லாம இருக்கிறான். இல்லாத இருக்கிறவன் அந்த வறுமைக்காக ஒரு தவறு பண்றான்னா தீமை ஆயிடுது. இருக்கிறவன் அந்த இல்லாதவன் தீமையை தடுக்கிறதுக்காக அவனுக்கு தேவையானது கொடுத்தா அவன் தீமை செய்ய போறதில்லை. அதனால இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கறான், அப்ப புண்ணியமாகுது. இந்த ரெண்டு விஷயமும் சொர்க்கத்துல இருக்காது இல்லையா, எதுலையுமே யாருக்குமே குறைவு இருக்காது, எல்லாருக்கும் எல்லாமும் நிறைஞ்சிருக்கும். அது இன்னொருத்தர்கிட்ட வாங்கணும்ன்ற அவசியமும் இல்லை, தேவைகளே இல்லை. அங்க இச்சா மாத்திரம் அவித்யா, ஆசைன்ற விஷயமே அங்க இல்லை, தேவைன்ற விஷயமே அங்க இல்லை. எல்லாமே அளவுக்கு மீறி இருக்காங்க எல்லாமே. அதனால இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு இல்லை, இல்லாதவங்க தவறு செய்ய காரணமா இருக்குது இயலாமை அப்படின்றதும் இல்லை. அவங்கவுங்க அப்ப கிட்ட அவங்கவுங்க வாங்கின ஆஸ்திய அவங்க அனுபவம் பண்றாங்க, போகிக்கிறாங்க, சுகத்தை போகிக்கிறாங்க. அதனாலதான் அங்க கர்மா பலன் இல்லை, அக்கர்மான்னு சொல்லப்படுது. சத்திய திரேதா யுகங்களை பத்தி சொல்லும்போது, துவாபர கலியுகத்தை சொல்லும்போது ஆத்மாக்கள் வந்து நான் ஆத்மான்றதே மறந்து போயிட்டாங்க. உடல்ன்றது ஆரம்பமாச்சு, நினைவுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு, உட்கார்ந்துக்குச்சு. அது வழியா சுகத்தை தேடினாங்க, அப்பதான் விகர்மான்றது உருவாச்சு. ஒரு அழுக்கான கர்மாக்கள் எல்லாமே அழுக்காச்சு, பாவமா மாறிச்சு. அந்த பாவத்தை தீர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுனால இந்த தானம் தர்மம் இதெல்லாமே மனுஷங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இதை கழிச்சிக்கிறதுக்காக, இந்த பாவத்தை போக்கிக்கிறதுக்காக என்னென்ன வழி பண்ணலாம், பூதானம், கோதானம், வஸ்திரதானம், வித்யாதானம் நிறைய பண்ணாங்க. அஸ்திரதானம், தனதானம், தானிய தானம் அப்படி நிறைய பண்ணாங்க. புண்ணியம் வரும், நம்ம நிறைய பாவம் செய்யறோம், புண்ணியம் வந்து ஈடுகட்டும் இத அப்படின்லாம் நம்பிக்கை இருந்தது.
கூடவே இந்த தீர்த்த யாத்திரை செய்யறது, இந்த அதாவது நதியில போய் முழுகிறது, அதுக்கப்புறம் யாகங்கள் செய்யறது, யஜ்ஞங்கள் செய்யறது, வேள்விகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் செய்யறது, அப்புறமா நல்லவங்களுடைய சரித்திரத்தை எல்லாம் உட்கார்ந்து கேட்கறது, ராமாயணம் கேட்கறது, மகாபாரதம் கேட்கறது, இதெல்லாமே புண்ணிய கர்மா, பாவத்தை நீக்கும். அப்ப ஜபம் பண்றது, தியானம் பண்றது, இதெல்லாம் வந்து மனுஷங்க வந்து தீயதை விட்டுட்டு நல்லதை நாடுறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரங்கள்னு மனுஷங்களா ஒண்ணுன்னா ஒண்ணுன்னா உருவாக்குனாங்க. சமூகத்துல அதை விதைச்சு பரப்புனாங்க கூட. இப்படி பல விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா தீமையை தடுக்கிறதுக்கும் நல்லதை உருவாக்குறதுக்கும் மனுஷங்க பல வழியை கண்டுபிடிச்சாங்க. அதுல ஒரு வழிதான் கும்பமேளம். ஆனா பகவான் வாச்சா கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ உன்னை ஆத்மான்னு நினைக்கிறவர்லயும் உனக்கு எதுல இருந்தும் விடுதலை கிடையாது, நீ உடல் கிடையாது, உன்னுடைய தர்மங்கள் எல்லாமே உடல் ரீதியா தான் இருக்கு, ஆன்ம ரீதியா எந்த தர்மமும் இல்லைங்க. அந்த தர்மத்தை நான் தான் நிலைநிறுத்த வந்திருக்கேன். நீ எப்போ உன்னை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவான என்ன நீ முழுசா சரணாகதி அடைகிறியோ, எதெல்லாம் தர்மம்னு வாழ்ந்துட்டு இருக்கியோ அதெல்லாம் கைவிட்டுட்டு நீ எதையுமே செய்ய தேவையில்லை, நீ என்னை மனசு புத்தியால சரணடைஞ்சா போரும், ஆத்மா தன் மனம் புத்தியால இறைவன் பால் சரணடைஞ்சா போரும், அந்த ஆத்மா இத்தனை இத்தனை ஜென்மங்களா என்ன ஒரு பாவ கர்மங்கள் செஞ்சுட்டு வந்திருந்தாங்க அதுல இருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும், அவங்க இத்தனை ஜென்மங்களா என்ன கோரிக்கைகள் வச்சுட்டு வந்தாங்க அதுக்கான பலனும் அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து கீதையில இறைவனால சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். சங்கம யுகத்துல பாபா வந்து நமக்கு கிளியரா புரிய வைக்கிறாரு, 63 பிறவிகளை குழந்தைகளை நீங்க வந்து விகர்மாக்களினுடைய பாரம் நிறைய வளர்த்துக்கிட்டு வந்திருக்கிறீங்க. 63 பிறவியினுடைய விகர்மா கணக்கு ஆத்மாவில நிரம்பி போயிருக்கு. அது வந்து இப்போ வந்து பாபா கிட்ட ஒப்படைக்கிற நேரம் வந்தாச்சு. அதுதான் சுமை, ஆத்மாவை அழுத்துற சுமை அதுதான். நல்லா பாத்தீங்கன்னா நமக்கு இன்னமும் நம்ம சுவாசம் பண்ண காத்து கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு, குடிக்க தண்ணி கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு, சாப்பிட ஏதோ ஒண்ணு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. எல்லா மனுஷங்களுக்குமே எல்லா உயிரினங்களுக்குமே ஏதோ ஒண்ணு கிடைக்கிறதுனாலதான் அது உயிரோட இருக்கு. ஆனாலும் பாருங்க, எந்த மனுஷங்களுடைய மனசுலயும் அந்த ஒரு ஒரு சுத்தமான சுகம், அந்த உண்மையான அமைதி யாருக்கிட்டயுமே இல்லை. ஏதோ இழந்த மாதிரி ஏதோ தவிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒண்ணு ஒரு சின்ன சொல்லு, ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலே தாங்க முடியலன்ற அளவுக்கு வந்துட்டோம். ஏன் அப்படின்னா நிறைய காயம் இருக்கு. அந்த காயத்து மேல ஒரு காத்து பட்டா கூட வலிக்கும் நமக்கு. ஒரு பெரிய காயம் இருக்குன்னா லேசா ஒரு விரல் அது மேல பட்டுட்டா கூட நமக்கு ரொம்ப வலிக்கும், சும்மா அப்படி தொட்டாவே வலிக்கும். அந்த இடம் யாராவது தெரியாம அப்படி அப்படி இடிச்சுட்டாங்கன்னே வலிக்கும், சும்மா அப்படி லேசா இடிச்சாலே வலிக்குமான்னா காயம் இருக்கிறதுனாலதான் வலிக்கும். சும்மா நல்லா இருக்கிற கையை லேசா தொட்டா யாருக்கும் ஒன்னாங்க. அப்போ பிறவி பிறவியா வலி காரணமான பாவ கர்மாவை நிரப்பிட்டு இருக்கும். அதனாலதான் சின்ன சின்ன விஷயத்த கூட நம்மளால வந்து சகிச்சுக்க முடியல, எதிர்க்க முடியல, அடுக்க முடியல, நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன் என்னால பொறுத்துக்க முடியல அப்படின்றோம். காரணம் என்னன்னா ஓவர் ஃபுளோ ஆயின் இருக்கு எல்லாமே. பரமாத்மா எப்படி இருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் ஒரு கடல் மாதிரி இருக்கார், நீக்கமர நிறைஞ்சவர்னு சொல்றது அவரு தான். அவர்கிட்ட எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்லி பாசிட்டிவ், அன்பு கடல், ஞான கடல், தூய்மை கடல், கருணை கடல், மன்னிக்கும் கடல், சுக கடல், ஆனந்த கடல், அப்படி இருக்கார் பாபா. அவரை நாம ஜென்ம ஜென்மமா கூப்பிட்டுக்கிட்டே வேற வந்திருக்கோம்.
எனக்கு ஏதாச்சும் கொஞ்சம் கருணை காட்டுங்க, எனக்கு கொஞ்சம் சுகம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் சாந்தி கொடுங்க, எனக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் கொடுங்க, செல்வம் கொஞ்சம் கொடுங்க, இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டே வரும். எல்லாருமே கேட்கிறோம். இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லா தர்மங்கள்ல இருக்கிற எல்லா மனுஷங்களும் இறைவரும் பிரார்த்திச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ பிரார்த்திக்கிறதுக்கு காரணம் தன்கிட்ட இருக்கிற சுமை. பகவான் கிட்ட கேக்குறது அந்த சுமையில இருந்து விடுதலை. அப்போ பாபா என்ன பண்றாரு, இந்த அதர்மம் அதிகமாயிடுச்சுன்னு போது வந்துடுறாரு. பாவ சுமை அதிகமாயிடும் போது வந்துடுறாரு. இவ்வளவு குழந்தைகள் இவ்வளவு சுமையோட இருக்காங்களே, இதெல்லாம் நீக்கணும், இவங்களை ரட்சிக்கணும், இவங்களை திரும்பவும் லேசானவங்களா மாத்தணும், சுகம் நிறைஞ்சவங்களா மாத்தணும். எப்ப மாத்த முடியும், எல்லாம் எங்க இருக்கு, இந்த பாரமெல்லாம் எங்க இருக்கு, உடம்புல இருக்கா இல்ல ஆத்மாவில இருக்கு. பல பிரிவுகள் கணக்கு எடுத்துக்கிட்டு முன்ன போயிட்டே இருக்கிறான் ஆத்மா. அநேக ஜென்மங்கள்ல அந்த உடல்கள்ல இருந்து செஞ்ச கர்மாவனுடைய கணக்கு ஒரே ஆத்மா எடுத்துக்கிட்டு முன்னாடி வந்துகிட்டே இருக்கான். அவங்கிட்டதான் இருக்கு எல்லா கணக்கும். அப்போ அவங்கிட்ட இருக்கிற சுமையை எடுக்கணும்னா முதல்ல அவன் ஆத்மான்றத அவனுக்கு புரிய வச்சு ஆத்மாவுக்குள்ளதான் அந்த விஷயம் நடக்கணும். இப்ப வயிற்றுல ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா நம்ம காலில் ஆப்ரேஷன் பண்ண முடியாது, வயிற்றுலதான் ஆப்ரேஷன் பண்ணணும். இப்ப பிரச்சனை எங்க இருக்குன்னா ஆத்மாவில இருக்குன்னா அப்ப ஆத்மாவுக்கு தான் அந்த ஞானம் மருந்து கொடுக்கணும், ஆத்மாவுக்கு தான் பலம் கொடுக்கணும், ஆத்மாவுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கணும், ஆத்மாவுக்குள்ளதான் அந்த ஆப்ரேஷன் பண்ணி உள்ள இருக்கிறத எடுக்கணும். அதனால்தான் பரமாத்மாவை சர்ஜன் அப்படின்னு கூட சொல்றாங்க, வைத்தியநாத், வைத்தீஸ்வரன் அப்படின்னு கூட சொல்றாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் பண்ற ஆத்மாவில தானே இருக்கு ப்ராப்ளம், ஆத்மாவுக்கு தான் தேவைப்படுது சுகம் சாந்தி. அப்ப உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே எடுக்கணும், அவங்களுக்கு தேவையான உள்ள நிரப்பணும். அந்த காரணத்தாலதான் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. இவங்க ஒரு பாரத்தோட இருக்காங்க, அவரு ஒரு கடல் மாதிரி இருக்கார். அப்ப ஆத்மாக்கள் எல்லாருமே பரமாத்மாவை சந்திக்கிறது தான் நிஜமான ஒரு மேளா, ஒரு மிலன். அதுக்குதான் பாபா கூட என்ன சொல்றாரு, யோகா பண்ணுங்க, இந்த மாதிரி காரியம் நடக்கணும்னா என்னோட இணைப்பை ஏற்படுத்துங்க. அதுதான் மிலன், மேளா, மிலன், சந்திப்பு எல்லாம் ஒண்ணுதான். பரமாத்மாவோட ஜீவாத்மா இணையணும். நதி போய் கடலோட இணைந்து அதுங்க நான் குளிக்கிறேன் அப்படின்னு உடலை முக்கிய எடுக்கிறாங்க. ஆனா இறைவனுடைய அன்புக்குள்ள ஆத்மா முழுகும் போது தன்கிட்ட வந்த ஆத்மாவை பரமாத்மா சரி பண்ற. பரந்தாமத்துல போய் தான் இந்த காரியம் பண்ணணும். ஏன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது ஆத்மா, சுத்தமா ஆத்மா தான் ஆயிருக்கு கணக்கு வழக்குக்குள்ள. சரீரத்துக்கு எதுவும் கிடையாது, சரீரம் வெறும் கருவி மட்டும்தான். அது ஸ்தூலமா இருந்தாலும் சரி, சூட்சமமா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள ஆத்மா தான் எல்லாத்தையும் இயக்குறான். அதனாலதான் பாபா நிராகார உலகத்துக்கே வர சொல்ற. அது வெறும் ஆத்ம உலகம், வேற வேற செக்ஷனா இருக்கு இல்லையா. சூட்சம உலகம்னு ஒண்ணு இருக்கு, அங்க ஆத்மாக்கள் சூட்சம சரீரத்தை அணிஞ்சிருக்கிறாங்க, சரீரத்தோட இருக்காங்க. இந்த சாக்கார உலகத்துல ஸ்தூல உடல்லயே இருக்காங்க ஆத்மாக்கள். அப்ப ஆத்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஆத்மாக்களுடைய உலகத்துக்கு வர சொல்றாரு பாபா. அங்க அவரும் ஆத்மாவா இருக்காரு, நானும் ஆத்மாவா இருக்கேன். அங்கதான் நடக்குது விக்ரம விநாசம் அப்படின்ற காரியம். அங்க போய் பாபாவனுடைய நினைவுக்குள்ள நான் வந்து அந்த ஸ்திதிக்குள்ள நான் வந்து நிலைய ஆகணும். அதாவது அட்மிட் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, டாக்டர்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கே போய் அவர்கிட்டயே போய் அட்மிட் ஆகுறாங்க இல்லையா. அந்த மாதிரி பரமாத்மா கிட்ட போய் ஆத்மா ஐக்கியம் ஆகணும். ஐக்கியம்னா அவரோடு இணைஞ்சிடுறதுன்னு இல்லை, அந்த அன்புல ஐக்கியமாகும். அப்ப என்ன ஆகுது, அந்த ஆழ்ந்த அமைதி ஏற்படுது ஆத்மாவும். இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்றாங்கன்னா என்ன பண்றாங்க, முதல்ல பேஷண்ட் அமைதியா இருக்கும் ஆப்ரேஷன் பண்ணணும்னா. அவன் கையை காலை அசிட்டு இருந்தான், எழுந்தான், நின்னா, ஓடனான்னு ஆப்ரேஷன் பண்ண முடியாது. முதல்ல அவனை அமைதிய படுக்க வைக்கிறாங்க. அவனா படுக்க மாட்டான், ஆப்ரேஷன் அவனால தாங்க முடியாது. அப்போ ஒரு மயக்க மருந்து கொடுக்குறாங்க. இந்த மயக்க மருந்து கொடுத்து அவனை ஆஸ்வாசப்படுத்தி அமைதி பண்ணிடுறாங்க.
செயற்கையா. அந்த அமைதியில் அவன் போகும்போது இந்த வைத்தியர்கள் அவங்களுடைய காரியத்தை எந்த டிஸ்டர்ப் இல்லாம பண்றாங்க. எதை எடுக்கணுமோ உள்ள இருந்தோ அதெல்லாம் எடுத்துடுறாங்க. அந்த மாதிரிதான் சாந்தியில நிலைக்கு சொல்றார் பாபா ஆத்மாவை. முதல்ல சாந்தி தாமத்துக்கு வந்துடு, அந்த சாந்திக்குள்ள வந்துடு, அப்போ உன்னுடைய விக்ரமாக்கள் விநாசம் பண்ற காரியத்தை நான் பண்றேன்றார் பாபா. அதனால நம்ம விக்ரம விநாசம் ஆகணும்னு சாந்தி தாமத்துக்கு போய் தான் பண்ணணும். சப்தங்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலயோ, சங்கல்பங்கள் சூட்சம கர்மா இருக்கக்கூடிய சூட்சம வதனத்திலயோ விக்ரமா விநாசம் பண்ற காரியம் நடக்கிறது இல்லை. பாபா இங்க வராது ஞானம் கொடுத்துட்டு போறதுக்காக மட்டும், சூட்சம உலகத்துல அந்த ஞானத்துக்கு தேவையான சக்திகள், இந்த சம்பாஷணைகள், நிறை குறைகள், அது ஒரு காரியாலயம். சூட்சம உலகம் ஒரு காரியாலயம். நிராகார சாந்தி தாமம் வந்து ஆத்மாக்களுக்கான அந்த அமைதியை நிரப்பிக்கக்கூடிய, சக்திகளை நிரப்பிக்கக்கூடிய இடம். இப்ப போய் நம்ம பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் நிரப்பிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சாந்தி தாமத்துக்கு போய் தான் நிரப்பிக்கணும், சாந்தி தாமத்துக்கு போய் தான் காலி பண்ணிக்கணும். துவாபர கலியுகத்துல ஏற்பட்ட அந்த பாரங்களை எல்லாம் இறக்குற இடம் சாந்தி தாமம். சத்திய திரேதாவுக்கு தேவையான பிராப்திகளை உருவாக்கிக்கிற இடம், நிரப்பிக்கிற இடம், அதுவும் சாந்தி தாமம் தான். சூட்சம உலகத்துல குழந்தைகளுக்கு கர்மாவுக்கு தகுந்த மாதிரி பாபா பலம் கொடுக்கறாரு, பேசுறாரு, குறை நிறைகளை கேட்கிறாரு, அதுதான் அந்த வரதானங்களை கொடுக்கறாரு, திருஷ்டி கொடுக்கறாரு, குழந்தை கொஞ்சம் ஸ்திதியில வரட்டும் அப்படின்னு. நிரந்தரமான தீர்வு பரந்தானத்துக்கு போய் தான். அப்படி பரந்தானத்துக்கு போயிட்டு ஆத்மா தன்னுடைய விகர்மங்களை விநாசம் பண்ணிக்கணும், சிரேஷ்ட கர்மாக்களுக்கான எனர்ஜியை வாங்கிக்கணும் அப்படின்னா, அதுக்கான ஞானம் கொடுக்கறதுக்காக பாபா இங்க வந்து நம்மளை சந்திக்கிறார். வாஸ்தவத்துல இங்க வந்து பொதுவா பாத்தீங்கன்னா நதியும் ஓடிக்கிட்டு இருக்கும், இன்னொரு நதியும் ஓடிக்கிட்டு இருக்கும். ஓடிக்கிட்டு இருக்கிற ரெண்டு நதியும் ஒரு இடத்துல கூடும், சங்கமம் ஆகும். ஆனா அதை விட நதிகள், நதியும் நதியும் கூடுற சங்கமத்தை விட நதியும் கடலும் கூடுற சங்கமம் தான் ரொம்ப பவித்திரமானது அப்படின்னு தான் பக்தர்கள் நினைக்கிறாங்க. கடல் ஒரே இடத்துல தான் இருக்கு, அது நிரந்தரமா. நதி தான் எங்கிருந்தோ கிளம்பி எப்படியெல்லாம் ஓடி எங்கிருந்தோ வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த நதி ஓடிட்டு இருக்கிற நதி தான் வந்து கடல்ல கலக்கும் போதுதான் அது வந்து ரொம்ப தூய்மையானதா கருதப்படுது. அப்படி சத்தியோகத்துல ஆரம்பிச்ச நம்ம ஓட்டம் கலியுக ஏண்டு வரலயும் ஓடி வந்திருக்கோம், ஏதோ பாதையில ஓடி வந்திருக்கோம். இப்ப சங்கம யுகம் வந்ததும் கடல் எதிரில நிக்கிறாரு, அவரோட போய் கலக்கிறோம். இது ஒரு சங்கமம். ஆனா வாஸ்தவத்துல சங்கம யுகத்து விஷயம் என்னன்னா, கடல் தான் வந்து நதிகளை சங்கமிக்குது. ஒரு படம் கூட எடுத்தாங்க, சினிமா படம் கூட ஒரு எடுத்தாங்க, ஜெயலலிதாவுடைய கடைசி படம், நதியை தேடி வந்த கடல் அப்படின்னு அந்த படத்துக்கு பேர். இது ஒரு புதுசா இருக்குல்ல டைட்டில், நதியை தேடி வந்த கடல். அதான் இங்க நிஜமா நடக்குது. நம்ம நதியெல்லாம் காஞ்சி போயிட்டோம், நதி ஓடிக்கிட்டு இல்ல இப்ப, நம்மளது காஞ்சி போயிருக்கோம். கடல் வந்து காஞ்சி போன நதிகளுக்கு உயிரோட்டம் கொடுக்கிறார், திரும்பவும் ஓட வைக்கிறார் நம்மள. நதிகளை தேடிதான் கடல் வந்து சங்கமம். இந்த சங்கம யுகத்துலதான் எல்லா உயிர்களும் புதுப்பிக்கப்படுறாங்க, புது வாழ்க்கை பயணம் தொடங்குது. அவங்களுடைய பதித்தத்தனம் அழுக்கெல்லாம் தூய்மையாக்கப்பட்டு மனிதன் தேவதையாக்கப்பட்டு அவ எல்லா குணங்களும் எல்லா ஞான சொரூபமும் ஆகி புது உலகத்துக்கு போறான். இதுதான் பலன். நிஜமான கும்பமேளா சங்கம யுகமா இருக்கு. நாம் நிரப்பி இருக்கிறத பாபா கிட்ட ஒப்படைச்சு பாபாக்குள்ள இருக்கிறத நாம் நிரப்பிக்கிறது தான் இங்க இருக்கிற விஷயம். இதனாலதான் பலன் முழு உலகத்துக்குமே. சும்மா அந்த ரெண்டும் சேர்றது குளிக்கிறதுனால கீதையில சொல்லப்பட்ட மாதிரி ஆத்மாவை நீரால கழுவ முடியாது
நீரால நினைக்கவே முடியாதுன்னு சொல்லப்படும். ஆத்மாவை நீரால நினைக்க கூட முடியாதுன்னும் போது அதுல இருக்கிற பாவ கர்மங்களை எப்படி துடைக்கும் நீக்கும்? அப்போ மனுஷங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே உண்மையான மாற்றத்துக்கு வழி இல்லை. அதெல்லாம் யார் யாரோ ஏதோ உருவாக்குனது. பாபா சொல்றாரு, பல்லுக்கு பட்டதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க, கற்பனைக்கு வந்ததெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. தந்த கதான்றாரு பாபா. அதாவது பல்லு பல்லு பல்லுக்கு நாக்கு பல்லுக்கு படும் போல என்ன வார்த்தை வந்தோ அதெல்லாம் சொல்லி வச்சாங்கன்றார். அதுதான் அங்க கூட என்ன சொல்றாங்க மகாபாரதம் பத்தி, வியாசர் சொல்ல சொல்ல கணபதி தன் பல்ல உடச்சு எழுதினாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒரு தந்தம் இருக்காது பாருங்க, பாதி தந்தமா இருக்கும் ஒரு பக்கம். ஒரு பாதி தந்தத்தை உடச்சு அதை வச்சு எழுதினாரு. அங்கேயே அவருக்கு வேற கிடைக்கல, பல்ல உடச்சு யாராவது எழுதுவாங்களா? இப்படி எல்லாம் எழுதியிருக்காங்கன்னா அது காரணம் என்னன்னா, நமக்கு என்னென்ன வாயில தோணுச்சோ எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்கன்றதுதான் அர்த்தம், எழுதி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி கதைகள் காலம் பூரா கேட்டுக்கிட்டேதான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா யாரும் பாவனம் ஆகல, எந்த பிரயோஜனமும் சமுதாயத்துல தெரியல, தனி நபருக்குள்ளயும் இல்லை. அப்ப உண்மையான கும்பமேளா எதுன்னா யாரு யாரு வந்து சொல்ல முடியும்? அந்த கும்பேஸ்வரன் தான் வந்து சொல்ல முடியும். ஆனா மனுஷங்க நினைக்கிற மாதிரி, இந்துக்கள் நினைக்கிற மாதிரி, கிறிஸ்துவம் நினைக்கிற மாதிரி பிரளயம் ஆகிறது கிடையாது பாபா சொல்றாரு. முழு பூமியும் நீரால மறைக்கப்படுற விஷயம் எல்லாம் நடக்காது. பாரதம் என்னைக்குமே அழியாத கண்டமா அப்படியேதான் இருக்கும். மாற்றம் அடையுது, மேல் கீழா மாற்றம் அடையுது. அதை தவிர்த்து நீரால முழுகிறது முழு உலகம் கிடையாது. பைபிள்ல கூட சொல்லப்பட்டிருக்கு, இனிமேல் பிரளயம் நடக்காதுன்னு கர்த்தர் வாக்குறுதி கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டு. பாபா இங்க நமக்கும் சொல்றாரு, பிரளயம் எல்லாம் ஏற்படாது. அந்த பிரளய காலத்துலதான் கிருஷ்ணன் ஆலயிலை மேல வந்தார் அப்படிலாம் சொல்றாங்க. இந்து தர்மத்துல ஒரு கும்பம் மிதந்துகிட்டு வந்ததுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, கிருஷ்ணன் ஆலயிலையில மிதந்துகிட்டு வந்தார்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இப்படி பல கருத்துக்கள் பக்தி மார்க்கத்துல இருக்கு. அதை ஃபாலோ பண்றதுனால ஆத்மாவுக்கு எந்த உன்னதியும் ஏற்படாது. பக்தி கதைகளை கேட்டு கேட்டு இன்னும் துர்கதியா அடைகிறாங்கன்னு பாபா தெளிவா சொல்றேன். அதனால உண்மையான கும்ப மேளா இறைவனுடைய சந்திப்பு, இறைவனோட தொடர்பு. ராஜயோகம், நான் ராஜாவா இருந்து யோகிய மாறி இறைவனோட அந்த உறவுகளோட எழுச்சிக்கிறது என்ன, இதுதான் உண்மையான பதித் பாவனமாகறதுக்கான ஒரே வழி.